ஹாய் விவேஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டாஃபிசிக்கல் போயிட்ஸில் நெக்ஸ்ட் ஆத்தரான ஜார்ஜ் ஹெர்பர்ட் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜார்ஜ் ஹெர்பர்ட் அப்படிங்கிறவர் மெட்டாஃபிசிக்கல் போயிட்ஸில் ஒன் ஆஃப் த போயிட்ஸ் தான். இவர் April 3, 1593 பர்த் ஆகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா வெல்ஸ் போயிட்டுங்கிறாங்க, வெல்ஸில் பிறந்த போயிட்டு, அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்பீச்சர் ஆரேட்டர் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்ச் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய சர்ச்சில் இவர் ஒரு பாதிரியராக வேலை பார்த்தாரு, அப்படிங்கிற போதிக்கிற வேலையும் செஞ்சார் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. இவரோட போயிட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் மெட்டாஃபிசிக்கல் ஸ்கூலில் இருந்ததுனால மெட்டாஃபிசிக்கல் போயிட்ஸ் அப்படிங்கிற விஷயம் தெரியும் நம்மளுக்கு, ஸ்பிரிச்சுவலிசம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்திகரமாக எழுதக்கூடிய லிரிக்ஸ் எழுதக்கூடிய ஒரு மனிதர் தான் ஜார்ஜ் ஹெர்பர்ட். மெட்டாஃபிசிக்கல் போயிட்ஸ்னாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவர் பார்லிமெண்ட்டில் ஒரு பதவியில், இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் ஒரு பதவியில் வகிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காருன்னா கிங் ஜேம்ஸுக்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஜஸ்ட்டு இவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. என்ன இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த செக்குலர் ஆம்பிஷன் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஹோலி, அதாவது கடவுள் மேலே நம்பிக்கை அதிகமாகவே வர ஆரம்பிச்சு. கிங் ஜேம்ஸ் ஆண்ட பீரியடுக்கு அப்புறம் இவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், ஒரு புது இன்ட்ரெஸ்ட் வருது. என்ன இன்ட்ரெஸ்ட்னா கடவுள் மேலே நம்பிக்கை வருது. அதுக்கு முன்னாடி அவருக்கு செக்குலர் ஆம்பிஷன் தான் இருந்துச்சு. என்ன செக்குலர் ஆம்பிஷன்னா, செக்குலர் ஆம்பிஷன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பூமியில் இருக்கிற பொருட்கள் மேலே தான் ஒரு ஆசை, மற்றபடி இந்த கடவுள் மேலே, கடவுள் பக்தி இந்த மாதிரி விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு காலகட்டத்தில் ஒரு 30 வயசு ஆகும்போது அவருக்கு இந்த கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. ஸோ அதனாட்டி எங்கே பார்த்தாலும் கடவுளை பற்றி பேசிகிட்டு இருக்க போய் ஜார்ஜ் ஹெர்பர்ட்டை பற்றி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஹெல்த்தி மேனாகவும் இல்லை, சீக்கிரமாகவே 39 வயசுலேயே இறந்துட்டார் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் நிறையா போயிட்ரி லாங்குவேஜ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், லாட்டின் அண்ட் கிரீக் இந்த மாதிரி லாங்குவேஜில் நம்ம ஜார்ஜ் ஹெர்பர்ட் ரைட் பண்ணியிருக்காங்கங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவரோட இங்கிலீஷ் போயம் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அது என்ன போயம் பார்த்தீங்கன்னா தி டெம்பிள் அப்படிங்கிற ஒரு புக்கு தான். அந்த டெம்பிள் அப்படிங்கிற ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் புக்கிலே ஸ்கேர்டு போயம்ஸ் அண்ட் ப்ரைவேட் எஜாகுலேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இங்கிலீஷ் போயம்ஸ் வந்து இந்த டெம்பிள் அண்ட் ஸ்கேர்டு போயம்ஸ் அண்ட் ப்ரைவேட் எஜாகுலேஷன் அப்படிங்கிற ஒரு புக்கில், அது ஒரு பெரிய புக்கு. அந்த புக்கில் நிறைய இங்கிலீஷ் போயம்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹெர்பர்ட் என்ன விஷயம் பண்ணியிருக்காருன்னா நிறையா போயம்ஸில் தன்னோட தீம்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நல்லாவே ஸ்ட்ராங்காகவே பதிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் என்ன ஒர்க் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒர்க்ஸ்னால் தி சர்ச் போர்ச், அதுக்கப்புறம் தி ஆல்டர், தி சாக்ரிஃபைஸ், இது மாதிரி நிறையா கலெக்ஷன்லாம் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ரிலீஜியஸ் தீம்ஸை வச்சும் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் தி விண்டோஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கும் லாஸ்ட்டாக முடிச்சிருக்காரு. அதுலேயும் பார்த்திங்கன்னா ரிலீஜியஸை பற்றி தான், கடவுளை பற்றி தான் சொல்லியிருக்காரு. இதுதான் ஜார்ஜ் ஹெர்பர்ட்டை பற்றி சொல்கிறாங்க. ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. இதுபோல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எல்லா பார்ட்ஸுமே உங்களுக்கு வந்துடும்.